அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் நாம் ஆசிரியப்பாவை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் களிப்பா பற்றி பார்ப்போம். களிப்பா நால்வகை பாக்களுள் ஓசையால் சிறப்புற்று விளங்குவது களிப்பாவாகும். இதன் இன்னொரு பெயர் வந்து வணிகர்பா என்றும் கூறுவர். களி அப்படின்றது வந்து காரண பெயர். பழங்காலத்தில் வந்து பார்த்தோமே ஆனால் களி களிப்பு என்பது மகிழ்ச்சியினுடைய அடையாளங்களாக சொல்லப்பட்டுள்ளது. களிப்பாவினுடைய பொது விளக்கணம். களிப்பா துள்ளல் ஓசையை பெற்று வரும். இது வந்து நான்கு சீர்களை கொண்ட அளவடியாக வரும். மா சீர்களான தேமா புளிமா, கனி சீர்களான கருவிலங்கனியும் கூவிலங்கனியும் பெற்று வராது. காய்சீர்களான புளிமாங்காய் கருவிலங்காய் சீர்கள் வரும். தன் தலை மற்றும் அல்லாமல் பிற தலைகளையும் பெற்று வருவதுதான் வந்து களிப்பா. தரவு தாளிசை முதலிய முதல் உறுப்பாகவும் அராகம் அம்போதரகம் தனிசொல் சுரிதகம் துணை உறுப்புகளாக வரும். களிப்பாவினுடைய வகைகள். களிப்பாவானது ஒத்தாளிசை களிப்பா, வெண்களி, கொச்சகக்களி என்று மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒத்தாளிசை களிப்பா, நேரிசை ஒத்தாளிசை களிப்பா, அம்போதரங்க ஒத்தாளிசை களிப்பா, வண்ணக ஒத்தாளிசை களிப்பா என்று உறுப்பினால் பெயர் பெற்றதாக மூன்று வகையாக உள்ளன. வெண்களிப்பா ஓசையால் அமைந்த பெயர். கொச்சக களிப்பா பொருள் வந்த பெயர். கொச்சக களிப்பாவானது தரவு கொச்சக களிப்பா, தரவினை கொச்சக களிப்பா, சில்தாளிசை கொச்சக களிப்பா, பல்தாளிசை கொச்சக களிப்பா, மயங்கிசை கொச்சக களிப்பா என்று ஐந்து வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. களிப்பாவினுடைய உறுப்புகள். தரவு ஒரு செய்யுளினுடைய முதன்மை பகுதியாக முன்னுரையாக அமைவது தரவு என்று அழைக்கப்படுகிறது. தாளிசை முன்னுரையாக அமைந்த செய்திகளை விரித்து கூறுவதுதான் வந்து தாளிசை. தனிச்சொல் பொருள் தொடர்பான அசை சீர்களில் தனித்து நிற்பது தனி சொல்லாகும். சுரிதகம் பாவினுடைய ஈற்றில் அமைவதால் இதை சுரிதகம் என்று அழைக்கின்றோம். அராகம் இது இசையின் காரணமாக அராகம் என்று அழைக்கப்படுகிறது. ராகம் என்றால் இசை. அம்போதரங்கம் அராகத்தை அடுத்து அமைவது அம்போதரங்கம் ஆகும். அம்பு என்றால் நீர். தரங்கம் அலை அம்போதரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. களிப்பாவினுடைய இனங்கள். களித்தாளிசை களித்துறை களிவிருத்தம் என்று மூன்று வகைகளாக உள்ளன. களித்தாளிசை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அடிகள் பெற்று ஈற்றடி மிகுந்தும் மற்றைய அடிகள் மிகுந்தோ மிகாமலோ வருவதுதான் வந்து களித்தாளிசை. அதாவது எளிமையாக வந்து சொல்லணும் அப்படின்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அடிகள் வந்து வரும், ஈற்றடி வந்து மிகுந்து இருக்கும். மற்ற அடிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடையில் இருக்கிற அடிகள் எல்லாமே வந்து மிகுந்தோ மிகாமலோ வந்து வரக்கூடியதாக வந்து களித்தாளிசை. அடுத்ததாக வந்து களித்துறை. இது வந்து ஐந்து சீரடிகள் ஆகிய நெடிலடியும் நான்கு பெற்று நடப்பது களித்துறையாகும். ஐந்து சீர்களை கொண்ட களி நெடிலடிகளை கொண்டு அமைவது களித்துறையாகும். இதனை வந்து கட்டளை களித்துறை என்றும் வந்து அழைப்பார்கள். களி விருத்தம் களிப்பாவிற்குரிய துள்ளல் ஓசையின்றி நான்கு சீர்களை கொண்ட அளவடியாக அமைவது களி விருத்தமாகும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் நாம் களிப்பா களிப்பாவினுடைய இனங்கள் அதன் வகைகள் பற்றி கண்டோம். இந்த வகுப்பில் வஞ்சிப்பாவும் வஞ்சிப்பாவினுடைய இனங்கள் வஞ்சிப்பா வகைகள் பற்றி பார்ப்போம். நான்கு வகை பாக்களுள் இறுதியாக இடம்பெறுவது வஞ்சிப்பாவாகும்.
இந்த பா வந்து ஏன் வஞ்சிப்பா என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குறள் அடி சிந்தடி எனும் இரண்டு அடிகளை மட்டுமே இந்த பா வகையானது ஏற்றுக்கொள்ளும். ஏனைய அடிகளை ஏற்காமல் வஞ்சிப்பதால் இதற்கு வஞ்சிப்பா என்று பெயர் வந்தது. இதனை வேளாளர் பா என்றும் கூறலாம். வஞ்சிப்பாவின் பொது விளக்கணம்: தூங்கல் ஓசையை பெற்று வரும், குறளடி சிந்தடி மட்டுமே பெற்று வரும், புளிமாங்காய் கருவிலங்கனி ஆகிய தனி சீர்களை மிகுதியாக பெற்று வரும், தன் தலை தழுவியும் பிற தலைகளை ஏற்காமல் மயங்கியும் வரும், தனி சொல் சுரிதகம் போன்ற உறுப்புகளை பெற்று முடியும். வஞ்சிப்பாவினுடைய வகைகள்: வஞ்சிப்பாவானது குறள் அடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா என இரண்டு வகைப்படும். அதில் முதலாவதாக குறள் அடி வஞ்சிப்பாவை பார்ப்போம். குறள் அடியால் 3 முதல் பல அடிகளை கொண்டு அடுத்து தனி சொல் பெற்று அதுக்கு அடுத்து ஆசிரிய சுரிதகத்தால் முடிவதால் இதனை குறள் அடி வஞ்சிப்பா என்று அழைக்கின்றோம். கீழே உள்ள பூந்தாமரை போதலாம் மர தேம்புணலிடை மீன் திரிதர எனும் பாடலில் 6 அடி பெற்று அடுத்து 4 எனும் தனி சொல் பெற்று ஆசிரிய சுரிதகத்தால் முடிந்துள்ளது. வஞ்சிப்பாவின் அடுத்த பாவான சிந்தடி வஞ்சிப்பா 3 சீர்களை கொண்ட அடிகளை உடையதாக தனி சொல் பெற்று ஆசிரிய சுரிதகத்தால் முடிவதால் இதற்கு சிந்தடி வஞ்சிப்பா என்று அழைக்கின்றோம். வஞ்சிப்பாவினுடைய வகைகள். அடுத்ததாக வஞ்சிப்பாவின் இனங்கள்: வஞ்சி தாளிசை, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம் என்று 3 வகைகளாக வஞ்சிப்பா இனங்கள் உள்ளன. முதலாவதாக வஞ்சி தாளிசை: 2 சீர்களை கொண்ட குறள் அடி 4 பெற்று 1 பொருள் மீது 3 அடுக்கி வருவது வஞ்சி தாளிசை. இதே 2 சீர்களை கொண்ட குறள் அடி 4 ஒரு பொருள் பற்றி 1 பாடலாய் தனித்து வந்தால் அது வஞ்சித்துறையாகும். வஞ்சி விருத்தம் என்பது 3 சீர்களை கொண்ட சிந்தடி 4 வருவது வஞ்சி விருத்தமாகும். அடுத்ததாக மருட்பா பற்றி காண்போம். மருட்பா தனித்த ஒரு பா இல்லை. வெண்பாவும் ஆசிரியப்பாவும் 2 மயங்கி வருவது மருட்பாவாகும். வெண்பா ஆசிரியப்பா 2 சமமாக அமைவது சமநிலை மருட்பா என்றும், சமமில்லாமல் அமைவது வியநிலை மருட்பா என்றும் அழைக்கப்படுகிறது. மருட்பாவினுடைய வகைகள்: மருட்பா புறநிலை வாழ்த்து மருட்பா, வாயுரை வாழ்த்து மருட்பா, செவி அறுவுறு மருட்பா, கைக்கிளை மருட்பா என 4 வகைப்படும். அதில் முதலாவதாக புறநிலை வாழ்த்து மருட்பா: வழிபட வேண்டிய தெய்வத்தை படற்கையாக்கி புறத்தை நிறுத்தி அத்தெய்வத்தால் பயன்பெற வேண்டி நிற்கும் ஒருவனை முன்னிலையாக்கி கூறுவது புறநிலை வாழ்த்து எனப்படுகிறது. அடுத்ததாக வாயுரை வாழ்த்து மருட்பா: ஒருவருக்கு சொல்லாகிய மருந்தால் நன்மை தோன்றப்படுவது வாயுரை வாழ்த்து ஆகும். செவி அறிவுறு மருட்பா: செவிக்கு அறிவுறுத்துவதால் இது செவி அறிவுறு என பெயர் பெற்றது. ஒருவன் தற்பெருமை பேசாமல் சான்றோருக்கு கட்டுப்படுதல் செவி அறிவுறுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது. கைக்கிளை மருட்பா: ஒத்த தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சிக்கு முன்பாக முதன் முதலாக சந்தித்து ஒருவர் இடத்தின்பால் காதல் உணர்வு வருவது கைக்கிளை என்று அழைக்கப்படுகிறது. அதனால் கைக்கிளையினுடைய வகைகளாக ஆண்பால் கைக்கிளை, பெண்பால் கைக்கிளை என்று 2 வகைகளாக உள்ளன. இந்த கைக்கிளை பொருண்மையை பற்றி பாடப்பெறுவதால் இதை கைக்கிளை மருட்பா என்று அழைக்கின்றோம்.